Cinema crowd. Sun TV பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நந்தினி ராஜசேகர் ரூமுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்ப்பாங்க காலச்சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தேடியும் அவங்களுக்கு கிடைக்காது. ரொம்பவே கோவத்தோட வெளியில எந்திரிச்சு வந்துருவாங்க. அந்த நேரத்துல கீழே இருக்கவங்க எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ராஜசேகரும் விச்சுவும் அங்க உட்காந்துருப்பாங்க. அப்பதான் விச்சுக்கு ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு போய் பேசுறதுக்காக போயிடுவாரு. வெளியில வந்த நந்தினி என்ன விச்சு வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாப்பாங்க. அவர் கீழே நின்று பேசிட்டு இருக்கத பாத்துட்டு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கீழே இறங்கி போயிட்டு இருப்பாங்க. விச்சு பின்னாடி நின்னுட்டு விச்சுவை ரொம்பவே முறைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. விச்சு திரும்பிட்டு என்ன பைரவி நீ என்ன பண்றீங்க, சும்மாவே நான் உன்னை பார்த்து பயந்து போயிட்டு இருக்கேன், நீ வேற திடீர்னு வந்து நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு விச்சு. அப்பதான் நந்தினி சொல்றா, இல்ல காலச்சக்கரத்தை கொடுத்துருங்க, நான் எதுக்காக இங்க வந்தோன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்குதான் விச்சு சொல்றாரு, இது எனக்கு தெரியாது, ராஜசேகர் கொடுக்குறாரு அப்படின்னா அது அவரோட பிரச்சனை, நான் தரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நந்தினி என்ன பண்றதுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவர் தரேன்னு சொன்னாரு ஆனா இன்னும் வரைக்கும் எதுவுமே தராம இருக்காரு, அதனால நீ உன்னோட காலச்சக்கரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னாலாம் தர முடியாது, நீ ராஜசேகர் கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விச்சு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த நேரத்துல ராஜசேகரும் அங்க வந்துறாரு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், இவ்வளவு நேரம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராரு. அப்பதான் வந்துட்டு விச்சு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என் கிட்ட வந்து காலச்சக்கரத்தை கேட்டுட்டு இருக்கா பைரவி, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ராஜசேகர் சொல்றாரு, ஏன் பைரவி நான் தான் உனக்கு தரேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலை முழுசா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னாலாம் முடியாது, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, காலச்சக்கரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருக்கா. அவனே உன வெளியில தள்ளுற மாதிரி நீ பண்ணு, அதுக்கப்புறமா நீ போயிடு, உனக்கும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தேவசேனா அங்க வந்துடா. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, வாகங்க அங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய கூட்டிட்டு உள்ள போயிடுறா. நந்தினிய டான்ஸ் ஆடுறதுக்காக சொல்றாங்க, பாம்பு ஆடுற டான்ஸ போடுறாங்க. அதை கேட்ட உடனே விச்சுக்கு இன்னும் பயம் வந்துருது. சும்மாவே அவளை பார்த்தா நந்தினி மாதிரி தெரியுது, இதுல இவளுக்கு வேற பாம்பு டான்ஸ் வேற போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு போய் நின்னுட்டு இருக்காரு. அப்போ நந்தினி ரொம்பவே பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே ரொம்ப பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ராஜசேகர் அந்த டான்ஸ பாத்துட்டு ரொம்பவே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாரு. அடுத்த நாள் காலையில மாதவி ராஜசேகர் அரண்மனைக்கு வருவாங்க. வந்துட்டு ராஜசேகர் ராஜசேகர் சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெளியில போமா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ராஜசேகர் விச்சும் கீழே இறங்கி வருவாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை பார்த்த உடனே மாதவி வந்துட்டா, சிவகணமா மாறிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு என்னாச்சு மாதவி, சிவகணமா நீ மாறிட்டியா, நந்தினி அழிச்சிருவியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. நந்தினி அங்க இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. மாதவி வந்திருக்காள என்ன சொல்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் மாதவி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஒரு சின்ன குழந்தைய வச்சு நந்தினி அவளோட தவத்தை கலைச்சதால அவ சிவகணமாக முடியல அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ராஜசேகரும் விச்சும் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்ப நந்தினி அழிக்க யாராலையுமே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மாதவி, இல்ல என்னோட அண்ணன் அவ வந்து ரொம்பவே கொடூரமா கொண்டு இருக்கா, அதுக்காகவே அவளை நான் அழிச்சே தருவேன், அதுக்கு முன்னாடி என்னோட தவத்தை கலைச்ச அந்த குழந்தைய கொல்லணும், அதுக்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து தேவசேனா இறங்கி நடந்து வந்துட்டு கங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வரா. அதை பார்த்த உடனே நந்தினிக்கு இன்னும் பயம் அதிகமாயிருது. ஐயோ மாதவி தேவசேனாவை பார்த்துட்டா ரெண்டு பேரும் மாட்டிப்போம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.